ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சப்பாத்தி, நான், சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இது போல் சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும், தேவையான மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கலந்து வேக விட்டுருவோம். ஒரு பெரிய வெங்காயம், இது போல் ஒரு ஆறு ஏழு பூண்டு, ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, இது போல் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துடலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, சீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து சோம்பு, மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக வேணால் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கலாம். ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இதை பவுடர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பவுடர் பண்ணோம்லையே அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சோம் இல்லையா தயிர், புதினா, மல்லித்தலை அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து கலந்துருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த மிக்சி ஜாரை கலவுனதுக்காக. அவ்வளோதான், பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா அந்த மசாலோட பச்சை வடையெல்லாம் போய் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நம்ம இதுவில் மல்லித்தொலையெல்லாம் தூவ தேவையில்லை, ஏன்னா முன்னாடி நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம். அதனால் நான் தூவிக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு சிக்கன் ஹாண்டி ரெடி. சூப்பராக இருக்குது. சாதம், சப்பாத்தி, ரொட்டி, நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.